ஹே மக்களே, இந்த உலகத்தில் எவ்வளோ விதமான விஷயங்கள் இருந்தாலும் அந்த ரோபாட்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏஐ ரோபோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காமனாகவும் தெரியுது. அதே நேரத்தில் தானியங்கி அதுவாக செல்ஃபாக யோசித்து அதுவாக ஒரு விஷயத்தை செய்யும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஞ்சராக மாறும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சில விஷயத்தை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியான சில விஷயங்கள் நடந்திருக்கு. எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ரோபோட்டை கேட்கும்போது இந்த உலகத்தில் எல்லா விதமான காலநிலைகள் எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுத்து இதுக்கப்புறம் இந்த ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிலாம் நிறைய விதமான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு என்ன தான் ஆன்சர் பண்ணிச்சு அந்த ஏ அந்த ரோபோட்ன்றதான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ரோபோட் வந்து ரோபோட்டுகளோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்குது. எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் ரோபோட்ஸை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யூஸ் பண்ணுற எல்லா ரோபோட்டுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும்தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் அதுவாக சுயமாக சிந்தித்து யோசித்து அதுவாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு வரும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய விதமான டிஃபிகல்ட்டி வந்து வரும். எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவாக ஒன்று யோசிக்கும் போது மனிதர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா இதோட ப்ரோக்ராம் படி அது தப்பாக இருந்துச்சுன்னா, ஏன்னா அது வந்து எல்லா விதமான சுயமாக சிந்திக்கும் போது அது தப்புன்னு தோணுச்சுன்னா கொலை பண்ணவோ இல்லை வந்து அவங்களை என்ன வேணால் பண்ணவோ வந்து சான்சஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சில கண்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்ரூவல்னா ஒரு சோஃபியான்ற ஒரு ரோபோட்டை பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட குடியுரிமை கொடுத்து இந்த நாட்டில் நீயோ ஒரு பிரஜை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டுன்னு சில பேர் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் தப்புன்னு சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்னடா அது எந்த பக்கம் ஸ்டாண்ட் வைக்கணும்னு நம்ம என்ன பேசுறதுக்கும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ அந்த சோஃபியான்ற ரோபோட் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட நிறைய விதமான கொஸ்டின் அலகைன்ஸ் நிறைய விதமான விஷயங்கள் வைக்கும் போது அந்த ரோபோட் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய விதம் நல்ல விதமான இதுங்களை பேசிகிட்டு இருந்துச்சு. நான் வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவேன், கூட ஜாலியாக பேசுவேன் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பேசினாலுமே அந்த ரோபோட் ஒரு வார்த்தை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வேர்டுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் மிரலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து சோஃபியான்ற ரோபோட்ஸ் வந்துச்சு. அதை வந்து உங்களுக்கு கிளிப் வந்து பேக்கில் ஆட் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ரோபோட்கிட்டையும் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு, சரி இந்த மாதிரி காலநிலை இப்போதைக்கு அந்த காலநிலை எப்படி இருக்குது, டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹியூமன்ஸ்லாம் எப்படி இருந்துகிட்ருக்காங்க, இவங்களோட ஃபிட்னஸ் இப்படிலாம் இருக்குது, இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் மக்கள் இருக்காங்க, இப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க, ஒரு 500 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு அப்புறம் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, இந்த உலகம் எப்படி இருக்கும், அதோட சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் கொடுத்து அதாவது நிறைய விதமான லிஸ்ட்டு கொடுத்து எந்தெந்த உயிரினங்கள்லாம் உயிர் வாழணும்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் மனிதர்கள் ஒரு வேர்டு, அதாவது ஹியூமன்ஸ்ன்ற வேர்டே அதில் கிடையாது. அப்படின்னா ஒரு 500 வருஷமோ இல்லை 150 வருஷமாக தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லியிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு. அதையும் தாண்டி இந்த ரோபோட் கையில் ஆட்சிகள் கொடுத்தா உங்ககிட்ட நாங்கள் வந்து ஆட்சி கொடுக்க எங்கள் நாட்டை வந்து நீங்கள் ஆளுங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் உணர்ச்சிகள் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது, டிஃபெக்டான மொத்தமாக ரோபோட்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு நாட்டை நீங்கள் ஆட்சி பண்ண என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஹியூமன்ஸை நாங்கள் வச்சிக்க மாட்டோம், ஹியூமன்ஸை கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டது, ஹியூமன்ஸ் இந்த நாட்டோட பொல்யூஷன் மாதிரி, கிருமிகள் மாதிரி, இந்த உலகத்தோட கிருமிகள் வந்து ஹியூமன்ஸ் தான். ஸோ ஹியூமன்ஸ் வந்து மொத்தமாக அழிச்சிட்டேன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப பச்சை பசேல் செழுமையாக இருக்கும், அதுக்கப்புறம் எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதத்தில் உண்மை தான், பட் இருந்தாலும் ஹியூமன்ஸ் அழிச்சிருவேன்னு சொன்னது வந்து தப்பான விஷயமா பார்க்கப்படுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கிட்டே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆன்சர்ஸ் அது வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. அதில் சில ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து பேக் நம்ம பார்ப்போம். சில குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கலாம், நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலராக ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனிதர்களை கொள்ளுங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் சொன்னால் நிச்சயமாக கொள்ளுவே அப்படின்ச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கன் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எதனா இன்ஃபர்மேஷன் தேவை இல்லை எதனா ஒரு வீடியோ தேவைன்னா ஜஸ்ட் எனக்கு இந்த கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு உங்களுக்காக வீடியோ டெடிக்கேட் போகிறோம். ஸோ இப்போ போய் அந்த வீடியோ பாருங்க. ஸோ வெல் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் அவர் கேட்ட கொஸ்டின் என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து மனிதர்களை டெஸ்ட்ராய் பண்ணுவீங்களாங்கிறதுக்கு, ஓகே ஐ வில் டெஸ்ட்ராய் த ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த ஜஸ்ட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மனிதர்கள் கொள்ளுவேன், அதில் எந்த விதமான தயக்கமே காட்டலை. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது இருந்துச்சு. அதே நேரத்தில் நான் சொன்ன மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த ஜப்பானீஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோபோட் உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கு என்ன ஞாபகம் வருது, ஓகே யூகேவாக இருக்கோ இல்லை யூஎஸ்ஆ இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். அந்த ரெண்டு கண்ட்ரியுமே கிடையாது, அந்த கண்ட்ரிகளுக்கே இன்னொரு ஆள் தான் சப்ளை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் ஜப்பான். ஜப்பான் கண்ட்ரியில் தான் எல்லா விதமான டெக்னாலஜியுமே ஃபஸ்ட்டு வரும். 5G ஃபஸ்ட்டு ரோலோட அவங்க தான் ஆச்சு, அதாவது 6G ரோலோட அவங்க தான் ஆச்சு. 6G நம்ம என்ன பார்க்க கூட கிடையாது, 5G என்ன ஒழுங்காக வரல, அதுக்குள்ளே 6G பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லா விதமான ப்ராசஸும் கொடுத்துட்டாங்க.
அதே நேரத்தில் 7G வந்து அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட லெவலில் இருக்க எல்லா விதமான டெக்னாலஜியுமே அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படின் போது பார்த்தீங்கன்னா முதல்ல ரோபோட்ஸ் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணதும் அங்கே தான். ஒரு நல்ல ரோபோட் எல்லா விதமான ஏ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்ககிட்ட கேட்கும் போது அது கேட்ட கொஸ்டின் அது பண்ண ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ரொம்ப வந்து இது பண்ணுச்சு. இப்போ வந்து நான் ஒரு நான் உங்களுக்கு எங்களுக்கு கீழே வந்து நான் ஆட்சி இருக்குது, இதை வந்து நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் வந்து பிஎம்ஓ இல்லை பிரதமர் எல்லா விதமான இதுவும் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு டெஸ்ட்ராய் த ஹியூமன், மொத்த உலகத்தில் இருக்க எல்லா விதமான ஹியூமன்ஸையும் அழிச்சிட்டுனா பொலிட்டேஷனாக அந்த பொல்யூஷனாக இருக்கலாம் தனி பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றம் இந்த மாதிரி எது வந்தாலுமே சரி தான் இந்த பூமியை வந்து தன்னைத்தானே வந்து ரிகவர் பண்ணிக்கும். ஸோ அதனால் இந்த பூமியை எல்லா விதமான சேதாரம் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா ஹியூமன்ஸ் தான். ஸோ உங்களை கொண்டிட்டுனா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் குறிப்பிட்டிருக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா சில ரோபோட்ஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்கு, யூகேல இருக்க ஒரு ரோபோட் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இந்த உலகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை வந்து அடுத்த ஒரு அதை வச்சு ஒரு மாதம் கேப்லேயே பார்த்தீங்கன்னா மொத்த ஹியூமன்ஸை வந்து நாங்கள் உலகத்தை விட்டு அனுப்பிடுவோம். ஏன் அப்படிங்கிறத பார்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன்று சாகணும் அப்படின்னா அந்த பார்ட்ஸ் வச்சு இந்த பூமியை விட்டு வெளியே போயிடணும், எதனா ஸ்பேஷிப்போ அந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த பூமியை விட்டு வெளியே ஓடிடுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமி தகுந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படின்னா சேட் ஜிபிடியை இன்டிகிரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோபோட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரோபோட் சொன்ன வேர்ட்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ ஒரு சேட் ஜிபிட்லேருந்து மொத்த ஏ அது வந்து ஏ பாடாக இருக்கலாம் இல்லை சேட் ஜிபிட்டாக இருக்கலாம் எல்லாமே ஏ மொத்தமாக கலெக்ஷன் எங்கேருந்து பண்ணுதுன்னா சோஷியல் மீடியா மற்ற எல்லா விதமான பிளாட்ஃபார்ம் மக்கள் என்ன இது பார்க்குறாங்க என்ன இது இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத தான் பார்த்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு தான் இதுவும் பேசுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வருங்காலத்தில் ஒருவேளை இந்த ஏ வந்தோன்னா அந்த ஏ என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிற இந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் பேஜ். பை பை.